கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசையா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உறுதியாய் பற்றி கொண்ட மனம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். நமது ஆவிக்குரிய ஜீவியத்தில் மனதின் உறுதி மிகவும் முக்கியமானது. உறுதியான மனமே ஜப ஜீவியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு செல்லும். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலை பெற்ற நாம் கர்த்தரை உறுதியான மனதோடு பற்றி கொள்ள வேண்டும். ஆவியின் பிரமாணத்தை நிறைவேற்ற முற்றும் நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான் கர்த்தருடைய ஒத்தாசையும் உன்னத பலமும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை பூர்ண சமாதானத்துடன் நிச்சயமாய் காத்து கொள்வார். பிரியமானவர்களே, வேதத்தில் ரூத்து 1:6 ரூத்து நகோமியை எவ்வளவாய் உறுதியான மனதோடு பற்றி கொண்டாள். நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று உறுதியாய் சொன்னாள். அவள் தன் மனதில் தீர்மானித்தபடியே நகோமியை பின்பற்றினாள். ஆகவே கர்த்தருடைய சந்நிதியில் அவள் இடம் பெற்றாள். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வது ஒரு நாளைக்கோ அல்லது 2 நாளைக்கோ அல்ல, அது என்றென்றைக்கும் உள்ள தீர்மானமாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போராட்டங்களும் பாடுகளும் நம்மை அசைக்க முடியாதபடி நாம் உறுதி உள்ளவர்களாய் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிப்போம். ஆம், இந்த கொடிய காலத்தில் நம்முடைய ஆத்துமாவையும் மனதையும் கரைப்படுத்தக்கூடிய ஏராளமான பாவங்கள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. சாத்தான் கொண்டு வரும் நயவஞ்சகமான காரியங்களில் நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அது தீர்மானமும் பிரதிஷ்டையுமே. நம்முடைய மனதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து காக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த தீர்மானத்தில் உறுதியான மனதுடனே அவரை பற்றி கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை மன உறுதியோடு பின்பற்ற கிருபை தாரும். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களும் பாடுகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஜப ஜீவியத்திலும் வளர்ந்து முன்னேற ஆசீர்வதியும். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.